ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் இஷ்டியூட். விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் வீடியோ போடணுன்னு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான், விஎல்சி மீடியா வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்கள் ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீடியா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஆர் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்படியும் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா டேரெக்டாகவே கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அப்படின்னு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நாலு டேப் இருக்குது, ஃபைல், டிஸ்க், நெட்ஒர்க், அப்புறமா கேப்சர் டிவைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ டேரெக்டாகவே கேப்சர் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் மோட், ஸோ அதில் வந்து டீஃபால்ட்டாகவே டேரக்ட் ஷோ அப்படின்ற ஒரு மோடு தான் டீஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படி செலக்ட் ஆகியிருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் அப்படின்னு மாற்றிடுங்க. அப்புறமா டிசைட் ஃப்ரேம் ரேட் ஃபார் த கேப்சர், ஸோ இது கூட டீஃபால்ட்டாக 1 frame per second அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை வந்து 100 அப்படின்னு மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா கன்வெர்ட் ஆர் சேவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரொஃபைல், ஸோ ப்ரொஃபைலில் வந்து டீஃபால்ட்டாக உங்களுக்கு வேறு ஏதோ ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபார் யூடியூப் ஹெச்டி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, தேர்டு பட்டன் மாதிரி, இல்லை என்னதுன்னா க்ரியேட் எ நியூ ப்ரொஃபைல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் நேம் கொடுங்க. ப்ரொஃபைல் நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வந்து டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன், DEMO. இப்போ வந்து அப்புறமா ஃபைல் டைப், ஸோ வந்து MP4 ஆர் MOV இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஃபைல் வந்து ஒரு லொக்கேஷனில் போய் சேவ் ஆகணும்ல. ஸோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்டினேஷன் ஃபைல், ஸோ அங்கே போயிட்டு ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த டிசைட் லொக்கேஷன் போயிடுங்க. ஸோ நான் இப்போது லோக்கல் டிஸ்க் டீல இருக்கேன். ஸோ அதுக்கு போனதுக்கப்புறமா ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து 11 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது கீழே ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஸ்டார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டா அடுத்த செகண்ட்லேருந்து உங்கள் ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே இங்கே வந்துட்டு ஃபீல்ஸ் மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிரும். அப்புறமா அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து நீங்கள் எந்த ஃபைல் லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்களோ அங்கே சேவ் ஆகிருக்கும். அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் இதுக்காக எக்ஸ்ட்ராவாக சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. விஎல்சி பிளேயர் சிம்பிள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். விஎல்சி மீடியா பிளேயர் வந்து எல்லாட்டையும் இருக்கும், காமனாக அதுதான் யூஸ் பண்ணுவோம் பாட்டு கேட்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக வேறு எந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.